வெல்கம் டு மை டீம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாறில் மொத்தம் 11 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம், மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம், பேஜ் நம்பர் 1. அழகு 1, மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கும் முந்தைய காலம். இந்த இடையில் புக் பேக் 1 மார்க்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் விட்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின், மனிதர்கள் உடன் மரபணுவில் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது, ஆன்சர் ஆ சிம்பன்ஸ். செகண்ட் கொஷின், வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம், ஆன்சர் இ புதிய கற்காலம். தேர்ட் கொஷின், பரிமாண வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார், ஆன்சர் இ ஹோமோ சேம்பியன்ஸ். ஃபோர்த் கொஷின், எகிப்த், இஸ்ரோ, பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகிய அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது, ஆன்சர் ஆ பிறநில பகுதி. ஃபிஃப்த் கொஷின், சர் இராபர்ட் ப்ரூஸ் பிப் என்ற இங்கிலாந்து நிர்வாகர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகள் முதல் முதலியாக கண்டுபிடித்தார், ஆன்சர் ஆ பழைய கற்காலம். சிக்ஸ்த் கொஷின், அதில் ஃபஸ்ட் 1, எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தியதாகும். செகண்ட் 1, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர் தேர்ந்தெடுப்பார், அழகான ஓவியங்களும் கலைப்பொருள்களையும் உருவாக்கின்றார். தேர்ட் 1, வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவை பெற்றிருப்பதாக கருதப்படுகின்றன. ஃபோர்த் 1, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகின்றன, ஆன்சர் இ 1 மற்றும் 4 சரி. செவன்த் கொஷின், அதில் ஃபஸ்ட் 1, செல்க் எனப்பட்ட மேற்கேற்பட்ட கடற்கோழிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார். செகண்ட் 1, புதிய கற்கால கிராம குறித்து சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள மையப்பள்ளிகளில் காணப்படுகின்றது. தேர்ட் 1, புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டுக்களையும் பற்களம் எனப்படுகின்றன. ஃபோர்த் 1, விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகின்றன, ஆன்சர் ஆ 1 சரி. எய்த் கொஷின், கூற்று, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தன, ஆன்சர் இ கூற்றும் காரணமும் தவறானது. செகண்ட் ரவுண்டர், கூடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் 1, கை கொடரிகளும் வெட்டும் கருவிகளும் டேஸ் பன்னாட்டை சார்ந்த முக்கியமான கருவி வகையாகும், ஆன்சர் கீழ் மல பழங்கற்காலம். செகண்ட் கொஷின், கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளில் நுட்பம் டேஸ் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றன, ஆன்சர் கற்கருவி. தேர்ட் கொஷின், பழைய கற்காலத்திற்கு புதிய கற்காலத்திற்கு இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படும், ஆன்சர் இடைக்கற்காலம். தேர்ட் ரோமேட்டர், சரியான கூற்றை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட் 1, மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ளும் தகுதியுள்ள தப்பி பிழைக்கும் என்று கருவி உதவுகின்றன, ஆன்சர் சரி. செகண்ட் 1, உயிர்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை ஹர்பர்ட் இட்ஸ்பென்சர் பதிப்பித்தார், ஆன்சர் தவறு. தேர்ட் கொஷின், உயிரியல் பரிமாண வளர்ச்சி குறித்து டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறையுடன் தொடர்புடையது, ஆன்சர் சரி. ஃபோர்த் 1, கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது நிலவியல் ஆகும், ஆன்சர் தவறு. செகண்ட் 1, குரங்கினங்களின் உரங் உட்கான் மனித மரபுக்கு மிக நெருக்கமான குரங்கினமாகும், ஆன்சர் தவறு. செகண்ட் 1, மனிதர்களின் முன்னோர்களே ஹோமியன் என்கிறோம், அவர்களின் தோற்றம் குறித்து சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன, ஆன்சர் சரி. தேர்ட் 1, செதிலை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாதது, ஆன்சர் தவறு. ஃபோர்த் 1, சிறு செதிகள் தயாரிக்க பயன்படுத்தும் மூங்கல் அச்சுழலில் எனப்படும், ஆன்சர் சரி. ஃபோர்த் ரோமேட்டர், பொறுத்துக. அதில் ஃபஸ்ட் 1, பழங்கால் மானுடவியல்
மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. செகண்ட் ஒன், கோடாரி கருவிகள் அச்சு சுழலில். தேர்ட் ஒன், கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வினாஸ். ஃபோர்த் ஒன், செம்மணல் மேடுகள் தேரி. ஃபிஃப்த் ஒன், சிறு அளவிலான கல்லால் ஆன செப்பொருட்கள் நுண்கற்காலம். இந்த வீடியோவில் ஒன் மார்க்ஸில் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.